ஹாய் குட்டீஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம சேனலுடைய நேம் பிரேமா சேகர். இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இந்த வகுப்புகளுக்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி, அது இரண்டுமே இந்த காணொலியில் இப்போ வந்து அப்லோட் செஞ்சிட்ருக்கோம். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் திருமதி பிரேமா. இந்த காணொலியில் இன்று கல்வி தொலைக்காட்சி நடைபெற்ற கல்வி செயல்பாடுகளானது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் நமது அரசாங்கமானது மாணவ செல்வங்களுக்கு கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக பாடங்களை வகுப்பு வாரியாக, பாட வாரியாக இந்த தொலைக்காட்சியில் வழங்கி கொண்டு வருகின்றது. அதனை எங்களது மாணவ செல்வங்கள் பார்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனுப்பி வருகின்றார்கள். நாங்கள் அதனை சரிபார்த்து அப்பாடங்களில் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படின் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ எங்களது மாணவ செல்வங்களின் சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்றோம். இவ்வாறாக எங்களது மாணவ செல்வங்களின் கல்வியானது தடைபடாமல் அன்றாடம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது அவர்களது பெற்றோர்களே. ஏனெனில் நாங்கள் எப்பொழுதும் ஒரு ஃபோன் செய்தாலும் தங்களது குழந்தைகளை உடனடியாக சரியாக அந்த நம்ம நேரத்திற்கு தொலைக்காட்சியின் முன் அமர வைத்து பாட செயல்பாடுகளை பார்க்க வைத்து எங்களுக்கு அனுப்புகின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் எங்களது மாணவ செல்வங்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். குட்டீஸ், தேங்க்யூ. இன்று 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு 2 மணி அளவில் ஆங்கில பாடமானது நடைபெற்றது. அதில் கிராமர் பார்ட், ப்ரிபோசிஷன் மற்றும் சர் ஐசக் நியூட்டன் அந்த பாடப்பகுதியானது நடைபெற்றது. 7ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் தமிழ் பாடமானது நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் இன்று தமிழ் பாடமானது நடைபெற்றது. எங்களது மாணவ செல்வங்கள் அதனை பார்த்து எங்களுக்கு அனுப்பியுள்ளார்கள். அதனைத்தான் இக்காணொலியில் இணைத்துள்ளோம். குட்டீஸ், உங்களுக்கு நான் மீண்டும் சொல்வது என்னவென்றால், நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக 2 முகக்கவசங்களை அணியுங்கள். அது வாய் மற்றும் மூக்கு பகுதியை நன்றாக மூடியிருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள். கிருமி நாசினி கொண்டு கைகளை நன்றாக கழுவுங்கள். கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலுமாக தவிருங்கள். கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு உங்களது பெற்றோர்களுக்கு மற்றவர்களுக்கும் அறிவுறுத்துங்கள். என்ன குட்டீஸ், செய்வீங்க தானே? ஓகே குட்டீஸ், நான் மீண்டும் நாளைய இந்த கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மூலமாக இணைவுமாக. தேங்க்யூ குட்டீஸ்.